மற்றதுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் ஒரு ரப்பர் செருப்போட நீங்க வந்து ஜாகுவார் கார்ல போய் ரப்பர் செருப்போட இறங்கி மாணவிக்கு ஆறுதல் சென்ற காட்சியெல்லாம் இதே தமிழகத்துல தானே நடந்தது. இன்னைக்கு இத்தனை ஆசிரியர்கள் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க. எங்க இளவரசரை காணும், அந்த தொகுதியினுடைய அமைச்சரை காணும், கல்வித்துறை அமைச்சரை காணும், யாருமே அங்க போகலையே. எல்லாவற்றிற்கும் கொடி பிடிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இந்த அராஜகத்துக்கு துணை போய் கண்டும் காணாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாம போச்சு, சுற்று வட்டார பகுதிகளில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ தடை பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாம போச்சு, ஆனால் அந்த உள்ளுக்குள்ள கடக்கிறதுக்கு ஆசிரியர் பொறுப்பேத்து அந்த ஆசிரியரை நீங்க தகுதி இடை நீக்கம் செய்யறீங்க. இது எந்த விதமான நியாயம் பாருங்க. ஆறாம் வகுப்பு புத்தகத்துல நீங்க வந்து ரம்மிக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை ரம்மி ரவின்னு கொச்சைப்படுத்திய கட்சி இந்த கட்சி. ஆனால் அதே ரம்மிய எப்படி விளையாடணும்னு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவோட ஆறாம் கிளாஸ் புத்தகத்துல போட்டு காமிச்ச கட்சி இந்த கட்சி. மத்திய பிரதேசல நடக்கிற ஒரு விஷயத்த, உத்தரப்பிரதேசல நடக்கிற ஒரு விஷயத்த தலைப்பு செய்தியா கொடுக்கிற ஊடகங்கள் கூட ஒருவரி செய்தியாக கடந்து போறதுதான் வருத்தமான விஷயம். இந்த ஒரு நாட்டுல ஆசிரியர்கள் மதிக்கப்படவில்லையோ அந்த சமுதாயம் முன்னேறவே முன்னேறாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறையை தான் இங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு தேவை போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஒரு ஆளும், கோஷ்டி போடுறதுக்கு ஒரு ஆளும், 200 ரூபாய் வாங்கிட்டு இவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆளும்னு நினைக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை மாறும். குடும்ப தலைவி அப்படிங்கிறத சரியான குடும்ப தலைவியா, தகுதியான குடும்ப தலைவியான்றத அவர்கள் உங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. சிலிண்டர் இருந்தா கிடையாது, 2 டியூப்லைட்டுக்கு மேல இருந்தா கிடையாது, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். இதுக்கு சிம்பிளா கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிடலாம். தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்துல கடந்த 9 நாட்களா வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த போராட்டம் எதற்கான இந்த போராட்டம், அவர்கள் நடத்தும் இந்த போராட்டம் நியாயமானதா? கல்வித்துறைக்கு 7.5 அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே. அதாவது இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வித்துறையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு ஒரு 7.5 பிடித்து ஆட்டுற மாதிரி உள்ள விஷயங்களாக தொடர்ந்து நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தங்களுடைய சைட்ல இருக்கிற தப்ப சரி செய்ய முடியாதவங்க எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் மேல பழி போடுறதும், இவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தாங்கன்றதையும் மறந்து போனதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் யூஸ்வலாவே வந்து ஆசிரியர்கள் போராட்டம் மட்டுமல்ல எல்லா அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தையுமே பொதுமக்கள் ஒரு புது விஷயமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன வேலை, எப்ப பார்த்தாலும் வந்து சம்பள உயர்வு கேட்க போறாங்க, இல்ல போனஸ் கேட்க போறாங்க, இல்ல ஊதியத்தை மாத்தி கொடுன்னு கேட்க போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கேட்டகரியில நானும் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆசிரியர்கள் செய்யற போராட்டம் அதை குறித்தானது அல்ல அப்படிங்கறத எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு மத்திய பிரதேசல நடக்கிற ஒரு விஷயத்த, உத்தரப்பிரதேசல நடக்கிற ஒரு விஷயத்த தலைப்பு செய்தியா கொடுக்கிற ஊடகங்கள் கூட ஒருவரி செய்தியாக கடந்து போறதுதான் வருத்தமான விஷயம். இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு காரணம் இந்த திமுக அரசுங்கிறத மறந்துட கூடாது. இதுல 3 கேட்டகரி ஆஃப் டீச்சர்ஸ் வந்து அங்க போராட்டத்துல இருக்கிறாங்க. 1 வந்து 2009 பிறகு அப்பாயிண்ட் ஆனவங்க, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சரை விட ரொம்ப வேறுபாடு இருக்கு, எங்களுக்கு அதே மாதிரி கொடுங்க, 2 பேரும் ஒண்ணு போல வேலை பாக்குறோம், எங்களுக்கு வேற மாதிரி சம்பளம் கொடுக்குறீங்க, அதை கொடுங்கன்னு கேக்குறாங்க. எவ்வளவு நியாயமான ஒரு விஷயம்னு நீங்க பாருங்களேன். ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் ஒரு பணியில சேர்றாரு, சாதாரணமாக அன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளமா இருந்திருக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு பிறகு நான் சேரும் போது எனக்கு 2000 ரூபாய் சம்பளமா இருந்தால் தானே அந்த 10 வருஷத்துக்குரிய அந்த எல்லாமே கரெக்டா வரும். ஆனா இன்னைக்கு அதையும் விட குறைவாக ஒருத்தர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பின்னால சரி செய்து தரப்படும்னு சொல்லி சேர்க்கப்பட்டு இன்னைக்கு அது இல்லாமல் போகும் பொழுது அவங்க இன்னைக்கு கேக்குறாங்க, ஒர்க் 2 பேரும் ஒண்ணு போலதானே பாக்குறோம், அப்ப எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஊதிய மாறுபாடு இருக்கு, கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுல என்ன நியாய குறைபாடு இவங்க கண்டாங்கன்னு எனக்கு தெரியல. 2வது அங்க இருக்கக்கூடிய அதுல 14,000 ஆசிரியர்கள் அந்த அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க இருக்காங்க. அதற்கு அடுத்த போல தொகுப்பு ஊதியத்துல பல வருஷங்களாக ஆசிரியர்கள் அந்த சிறப்பு பணிகள்லாம் அங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுல என்ன தப்பா இருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர்கள் தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லி மறுக்க முடியாது. அந்த தகுதியை பார்த்துதான் இத்தனை வருஷம் நீங்க அவர்களுக்கு ஆசிரியர் பணி தொகுப்பூதியத்துல கொடுத்துருக்கீங்க. அப்ப இன்னைக்கு அவங்க தகுதி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப தகுதி இல்லாத ஆசிரியர்களை வைத்து இத்தனை வருஷம் நீங்க வந்து பாடம் எடுக்க வச்சீங்களான்ற கேள்வி இவர்களை பார்த்து திரும்பும்.
மூன்றாவதாக டெட் எக்ஸாம்ல தேர்வு எழுதி அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் பணியிடங்கள் எங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லி எங்க கிட்ட நீங்க உறுதிமொழி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க, 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னி வரைக்கும் அதை கேட்க முடியலன்னு இப்படி மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எதிர் நியாயம் இல்லைன்னு இவங்க சொல்ல போறாங்க. இவங்களோட மேனிபெஸ்டோல இது எல்லாம் இருந்ததா இல்லையா? ஆனால் நான் இதுல ஒரு விஷயம் வந்து வருத்தத்தோட பதிவு செய்யறேன். இந்த நிலைக்கு இவர்களை போன்ற ஆசிரியர்களும் ஒரு காரணம். என்ன அப்படின்னா, இவர்கள் சொன்னதை நம்பி அவர்களுக்காக வீதியில இறங்கி ஓட்டு கேட்டாங்களே இந்த ஜாக்டோஜியோ போன்ற அமைப்புகள், ஆசிரியர் அமைப்புகள், இன்னைக்கு யார் அவங்களுக்கு துணை வந்து நிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. அதுதான் இங்க வருத்தத்திற்குரிய விஷயம். அவர்கள் சொன்னதை நம்பி நீங்க ஒரு கட்சி சார்பாக, ஆசிரியர்கள் கட்சி சார்பு இல்லாதவர்களாக இருக்கணும். நீங்க ஓட்டு போடும்போது தனி மனித உரிமை, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். ஆனால் டீச்சர் சொன்னா, இன்னைக்கும் கிராமங்கள்ல டீச்சர் சொன்னா சரியா இருக்கும்னு நம்பக்கூடிய ஒரு பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் ஓட்டு கேட்டீங்கல்ல, இந்த கட்சிக்காக தானே ஓட்டு கேட்டீங்க, இன்னைக்கு அந்த கட்சி உங்களை நடுத்தரவுல நிப்பாட்டிருச்சு இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு பதில் இல்லாமல் போகிறது இல்ல. இதுதான் வருத்தமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த ஆசிரியர்கள் இந்த நிலைக்கு முழுக்க முழுக்க இந்த திமுக அரசுதான் காரணம். இதுல நியாயமான ஒரு கோரிக்கை, இதுல வந்து ஒரு தோழமை சுட்டுதல் கூட மற்ற கட்சிகள் சுட்டலங்கிறது தான் இங்க வருத்தமான ஒரு விஷயம். எல்லாவற்றிற்கும் கொடிபிடிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இந்த அராஜகத்துக்கு துணை போய் கண்டும் காணாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆசிரியர் சமூகத்தின் மேல இந்த 2.5 ஆண்டுகள்ல தொடுக்கப்பட்டிருக்கின்ற தொடர் வன்முறைகளா நான் இதை பாக்குறேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பையன் ஹேர் கட் பண்ணிட்டு வரலன்னு சொல்ல அவனை சொல்லி திருத்த வேண்டியது ஆசிரியரோட கடமைன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் அவன் செய்ய சொன்னான்றதுக்காக அவன் இமோஷனலா ஒரு முடிவெடுத்தான்னு அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்றத நம்ம பாக்குறோம். கழிவறைகள் இன்னைக்கு பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ல காம்பவுண்ட் வால்ஸ் இல்ல. அப்போ வெளியில இருந்து ஈவினிங் டைம்ல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்றாங்க. அந்த கழிவுகள் நீக்கப்பட வைக்க வேண்டியதற்கு நீங்க சுகாதார பணியாளர்கள் கூட கொடுக்கல. அப்போ உள்ள இருக்கிற மாணவன் வந்து பீர் பாட்டிலோட வந்து கழிப்பறையில போய் குடிச்சானா, இல்ல ஏற்கனவே இருந்ததை செய்ய அந்த கிளியர் பண்றதுக்கு துப்புரவு பணியாளர்கள் இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த தலைமை ஆசிரியரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப இங்க காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாம போச்சு. சுற்று வட்டார பகுதிகளில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடை பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாம போச்சு. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள கடக்கிறதுக்கு ஆசிரியர் பொறுப்பேத்து அந்த ஆசிரியரை நீங்க தகுதி இடைநீக்கம் செய்றீங்க. இது எந்த விதமான நியாயம் பாருங்க. எந்த ஒரு நாட்டுல ஆசிரியர்கள் மதிக்கப்படவில்லையோ அந்த சமுதாயம் முன்னேறவே முன்னேறாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறையை தான் இங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு தேவை போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஒரு ஆளும், கோஷ்டி போடுறதுக்கு ஒரு ஆளும், 200 ரூபாய் வாங்கிட்டு இவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆளும்னு நினைக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை மாறாது. நீங்க சொன்னீங்க, குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஆசிரியர்கள் இந்த போராட்டம் நடத்துறது இது 3வது முறை நினைக்கிறேன் நானு. அரசு அவர்களுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுத்திருக்காங்க? இந்த ஜாக்டோஜியோ போன்ற அமைப்புகள் எல்லாம் எங்க போனாங்க, என்ன பதில் கொடுத்திருக்காங்க? இப்ப போராட்டம் நடத்துறாங்க, இப்ப வரைக்கும் அவர்களை கூப்பிட்டு பேசினோம்னு ஒரு சிலர் சொல்றாங்க, பேசினது அவங்க ஒத்துக்கலன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. கடந்த 6-7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் ரொம்ப உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆயிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் ஒரு ரப்பர் செருப்போட, நீங்க வந்து ஜாகுவார் கார்ல போய் ரப்பர் செருப்போட இறங்கி மாணவிக்கு ஆறுதல் சென்ற காட்சியெல்லாம் இதே தமிழகத்துலதான் நடந்தது. இன்னைக்கு இத்தனை ஆசிரியர்கள் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க. எங்க இளவரசரை காணும், அந்த தொகுதியினுடைய அமைச்சரை காணும், கல்வித்துறை அமைச்சரை காணும், யாருமே அங்க போகலையே. இதுதான் ஒரு வருத்தமான விஷயம். ஓடி ஓடி இதற்கு முன்னாடி போனவங்க இன்னைக்கு எங்க போனீங்கன்னு கேக்குறோம்ல. இந்த இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து முந்தி மாதிரி முரசொலி பேப்பர்ல ஒண்ணு போய் எழுதிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்ற காலம் இல்ல. உள்ளுக்குள்ளார உலகத்தை வச்சுக்கிட்டு எல்லோரும் நீங்க பேசினதையும் நீங்க இப்ப நடந்துகிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல துறை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து வெறும் செய்தியாளர் சந்திப்போட முடிச்சுக்கிறாரு, அந்த களத்துக்கு இன்னும் நேரடியா அவர் போகல. ஆனா செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு, நாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் சொல்றாரு.
என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல, இது வந்து ஒரு டாக்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க சட்டசபையில விவாதங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுவாரு, எங்க பகுதியில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லுவாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, எங்க தொகுதிக்கு வந்து இதற்கு முன்னாடியே நம்ம வந்து அரசு கலைக்கல்லூரி கொண்டு வர சொல்லியிருக்கோம். ஒருத்தர் சொல்லுவாரு, பள்ளி கொண்டு வர சொல்லியிருக்கோம்னு. செய்யறோன்னு சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா செய்யறோன்னு சொன்னா கமிட்மெண்ட். அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிம்பாங்க. அந்த உரிய அப்படிங்கிறதுக்கு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் தான். அது வந்து செய்யலாம், இல்ல அங்க இந்த மாதிரி இருக்கு அதனால செய்ய முடியாம போச்சுன்னு அவங்க நாளைக்கு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்கான ஒரு லைனா மட்டும்தான் நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டையோ அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டையோ பாக்குறேன். ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருப்போற, குவார்ட்டர்லி லீவ் வந்து 5 நாள் விட்டுருக்காங்க, சும்மா போராட்டம் பண்ணுவாங்க, அடுத்து அவங்க எழுந்திரிச்சு போயிருவாங்க நினைச்சிருப்போம் அமைச்சர். இல்ல, ஆனா இன்னைக்கு வந்து பள்ளிகள் திறந்த பிறகும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹையஸ்ட் கிளாஸஸ்க்கு திறந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குன்னு நம்ம வந்து பேப்பர்ல பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீச்சர்ஸுக்கு வந்து பயிற்சி வகுப்புகள், கற்றல் கற்பித்தல் வகுப்புகள் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்குது கவர்மெண்ட். அதற்கு கூட போகாமல் இவர்கள் செய்யறாங்க. சோ இதுல இருந்து சேலரிய பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு தான் வந்து அந்த டீச்சர்ஸே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இவர்கள் போராட்டம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு மனவேதனை வலி இருக்கும். வாங்கறது தொகுப்பூதியம், அதுலயும் வந்து நீங்க வேலைக்கு போகல, இந்த கற்றல் கற்பித்தல் கிளாஸ போய் அட்டன் பண்ணலன்னா சேலரியை கட் பண்ணுவீங்க. இதையும் தெரிஞ்சு ஒருத்தர் போய் அங்க நிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க பேண்டமிக் சமயத்துல பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நர்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்லி இந்த அரசு வந்த ஒரு கொஞ்ச நாள் நினைக்கிறேன் அவங்க வந்து ரோட்ல வந்து உட்கார்ந்தாங்க. மக்களை காக்கக்கூடியவர்கள் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் பாருங்க அவ்வளோ ஒரு பேண்டமிக் சமயத்துல நம்மளை வந்து காக்கிறதுக்காக வெளியில இருந்து, அது கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னு தெரியும், கொரோனா முடிஞ்ச பிறகு நமக்கு வேலை இல்லைன்னு தெரியும், தெரிஞ்ச பிறகு கூட அவங்க வந்து அங்க நிக்கும் போது அவர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் நீங்க கொடுக்கலன்னு தெரிஞ்சு அவங்க வந்து போராடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனவேதனையான ஒரு விஷயம். அது வந்து உயிர் காக்க கூடியதுன்னா இது ஒரு தலைமுறையை காக்கக்கூடிய விஷயம். அந்த பணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க உரிய அங்கீகாரம் நீங்க கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயக்கம், அதுவும் நீங்க ப்ராமிஸ் பண்ணது இல்லாத ஒரு விஷயத்த கேட்டு போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லலாம், முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறீங்கன்னு சொல்லலாம், ஆனால் நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களா இல்லையா, மேனிஃபெஸ்டோல கொடுத்தீங்களா இல்லையா, அப்ப அதை ஏன் செய்யறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள், அப்ப நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஒண்ணு வந்து 2024 எம்பி எலெக்ஷன் வரும் பொழுது அதை கொடுத்துட்டு திரும்பவும் இவங்களை ஓட்டு கேட்க வந்து ரோட்டுக்கு இறக்கலாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல 26 எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம், இனி ஒரு 3-4 வருஷம் இருக்குல்ல, யாரு நம்மள கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கா அப்படிங்கறது தெரியல. இதுல போன வருஷம் அட்மிஷன் அப்போ அமைச்சர் வந்து ஒரு குறிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அரசு பள்ளியில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான மாணவர் சேர்க்கை வந்து நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் போராட்டம்னு இறங்கிட்டாங்க, மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்படும்? அது வந்து திமுக அரசினுடைய தொடர் செயல்பாட்டாலேயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலோட எக்ஸ்ட்ரீம் சூப்ரமசியாலேயோ ஸ்டூடெண்ட் வந்து சேரல. கொரோனா காலகட்டத்துல பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தினால அவன் உள்ள வந்து சேர்ந்தான். சரி, உள்ள வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, கிளாஸ் பில்ட் பண்ணி கொடுத்தீங்களா, இல்ல வந்து டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணீங்களா, இல்ல கிளாஸ்ல பெஞ்ச் கொடுத்தீங்களா? 11ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் தரையில உட்காந்து படிக்கிறதையும் இல்ல கிண்டர் கார்டன் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய குட்டி பெஞ்சில உட்காந்து பாடம் படிக்கக்கூடிய அவலத்தையும் நம்ம பாக்குறோம். இந்த வருஷம் கூட 1450 மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து ஸ்காசிட்டி இருக்கு, அங்க வந்து வேகன்சிஸ் இருக்குது. 11th 12th மட்டும் நான் சொல்றேன், 11th 12th 1450 மேல காலியிடங்கள் இருக்குது. அதுக்கு தொகுப்பூதியத்துல நீங்க ஆசிரியரை போட்டுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அவலம் தான் இங்க இருக்குது. இவங்க ஏனோ இவங்க வந்து சூப்பரா அந்த ஸ்கூல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அது மூலமாகவா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கும் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல பில்டிங்கோடைய ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இடிச்சிட்டு திரும்பவும் கொண்டு வராமல் பல பில்டிங்ஸ்ல வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து கிளாஸ் எடுக்க பயந்து போய் வெளியில மரத்தடியில உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய அவலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இவர்களுடைய செயல்கள்னால இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆட்கள் வரல, ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி செயல்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த, ஏன்னா இன்னைக்கு வந்து பெற்றோர்களுக்கு 2 விஷயங்க அதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ஒண்ணு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன், இன்னொன்னு வந்து குடும்பத்தினருக்கு செய்யக்கூடிய வைத்திய செலவு.
கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னா நான் வந்து ஒரு பெட்டரா என் குழந்தைக்கு போய் ஸ்கூல்ல போயிட்டு சேர்க்கிறேன், மூக்குத்தில இருந்து காதுல இருக்கிற தோடு வரைக்கும் அடகு வச்சு என் பிள்ளைய படிக்க வைப்பேன். ஏன்னா நான் தான் இப்படி ஆயிட்டேன், என் குழந்தை நல்லபடியா வரணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் 99% பெற்றோர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேற வழியே இல்லாமல் கொரோனா காலகட்டத்துல இங்க கொண்டு வந்து சேர்த்தவங்க இன்னைக்கு திரும்பி பாருங்க, அடுத்த வருஷம் அவங்க வெள்ளை அறிக்கை விடட்டும், கொரோனா முடியிற பீரியட்ல எவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தாங்க, இப்ப எவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7.5 கொடுத்த பிறகு நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. நாம அரசு பள்ளியில தொடர்ந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சோம் அப்படின்னா எப்படியாவது நமக்கு ஒரு மெடிக்கல்ல சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற கூடிய நம்பிக்கையோட நிறைய பேர் வந்து கூட சேர்றாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தரமான சரியான கல்வியை முறையாக கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா இவங்கதான் எப்போதும் சொல்லுவாங்க, சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு சமூக நீதி வழங்குறோம்னு. அப்ப இதுல எந்த விதமான நீதி அப்படிங்கறத அவங்கதான் சொல்லணும். இதுல குறிப்பா எங்களுக்கு ஆசிரியர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காருல, இது எப்படி பாக்கணும்? இந்த நிதி சுமை வரும் அப்படிங்கிறது உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டோல ப்ரிப்பேர் பண்றதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒரு ப்ராமிஸை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்ற செயல் திட்டம் உங்களிடம் இல்லை என்றால் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க இந்த 1000 ரூபாய் எப்ப கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீ இன்னைக்கு ஏன் இதை கொடுத்துருக்குறீங்க? அதுவும் பாருங்க, நம்ம சமூக வலைத்தளங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் பாக்குறோம். நான் அதாவது நீ குடும்ப தலைவி அப்படிங்கறத சரியான குடும்ப தலைவியா, தகுதியான குடும்ப தலைவியான்றத அவர்கள் உங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. சிலிண்டர் இருந்தா கிடையாது, 2 டியூப்லைட்டுக்கு மேல இருந்தா கிடையாது, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். இதுக்கு சிம்பிளா கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிடலாமே அப்படின்னு தான் நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போலதான் நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லைன்னு தெரியற உங்களுக்கு இதற்கு முன்னாடி கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு எடப்பாடி போனாருன்னு நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசும்போது எப்படி அது தெரியாமல் போயிட்டு, ஒரு நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்கன்னா அதுல ஒரு செயல் திட்டம் இல்லாமல் எப்படி நீங்க உறுதிமொழிய அள்ளி வீசுனீங்க? அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி பொய்யா இல்ல இன்னைக்கு இருக்கிறது பொய்யான்னு ரெண்டுத்துல ஒண்ணுதானே அப்படி இருக்க முடியும் இல்லையா? அப்ப நான் வாக்குறுதி கொடுத்தது பொய்ன்னு ஒத்துக்கோங்க. அவங்க நாங்க வந்து மிஸ்லீட் பண்றதுக்காக தான் கொடுத்தோம், எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் அதுக்காக தான் கொடுத்தோம் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டோம். இந்த விவகாரத்துல வந்து முதலமைச்சர் வந்து இன்னும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத இருக்காரு. குறிப்பா இந்த 2020 வந்து சபரிமலை அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க, அப்ப வந்து ஆசிரியர்கள் வந்து உடனே இந்த போராட்டத்தை வந்து கைவிடணும், திமுக வந்த உடனே இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு போயிட்டு பேசின முதலமைச்சர் இன்னைக்கு இத பத்தி பேசாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் டூல் கிட்டுங்க, அவங்க எல்லாம் ஒரு டூல் கிட். இன்னைக்கு அவங்க எங்க போனாங்க, எந்த நீட்டுக்காக குரல் கொடுத்தாங்களோ இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பாருங்க. நான் அவங்க ஒரு அரசு ஆசிரியையா இருந்து அந்த அரசு பணியை நான் உதறி தள்ளிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு அவங்க எங்க போனாங்க? இன்னைக்கு இத்தனை ஆசிரியர்கள் போராட்டத்தில் இருக்கும்போது ஆனால் அவர்கள் எங்க போனீங்கன்னு கேட்கிற ரைட்ஸ் எனக்கு கிடையாது. ஏன்னா அது ஒவ்வொரு தனி மனிதருடைய விருப்பம் சார்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருவருக்காக குரல் கொடுத்து நீங்க போகும் பொழுது உங்களுடைய இன்டெகிரிட்டியை யாருமே சந்தேகப்படல, எல்லாருமே சொன்னாங்க அவங்க எவ்வளவு நல்லவங்க பாரு, தன்னுடைய பணியை துறந்து கூட இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நீங்க சபரிமலாவை கேட்டதுனால நான் சொல்றேன், நான் இன்னைக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தேடி பார்க்கட்டும், அப்ப அவர்கள் யாருக்காக எதற்காக குரல் கொடுத்தாங்கன்றது புரிஞ்சிடும் இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் வந்து 99.9% தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இந்த நீட் சம்பந்தமா எந்த ஒரு விதிவிலக்கும் நமக்கு கிடைக்கல, மருத்துவர்கள் சார்ந்து நிறைய கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறாங்க, அதுவும் இன்னும் நிறைவேற்றல. ஆசிரியர்களும் இப்போ கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்க திமுக அரசு, முதலமைச்சர் சொல்ற இந்த கருத்து முரண்பாடா இருக்கு? அதை வந்து தேர்தல் அரசியல்ல அரசியல்வாதிகள் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமானியர்களா நாம பாத்துக்கிட்டேதான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நீங்க வீட்டுல இருந்து வெளியில இறங்கும் பொழுது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எப்படி வந்து ரோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு மரண பள்ளங்கள்னு நான் அதை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுல இருந்து வெளில போனீங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ரோடுகள் இருக்குது. அதை கூட செய்ய முடியாதவர்கள் 80% சொல்லலாம், 90% சொல்லலாம், 99% சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு பாத்துக்கிட்டேதான் இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத. இந்த சனாதனம் பற்றி பள்ளி பாட புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்த கல்வியாண்டு முதல் இதை வந்து
பாடப்புத்தகத்திலிருந்து நீக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு சிறப்பான விஷயம், சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தது மட்டுமல்லாமல், மேடையில இவர்கள் எல்லோரும் போற்றக்கூடிய வீரமணி அவர்கள் ஒரு அழகா சொல்றாரு, இந்து மதம் வேறு சனாதனம் வேறு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது மட்டுமல்லாமல், நாம கொடுத்த பாட புத்தகத்துல என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு பொது வெளியில பேசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருந்திருக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமா இருக்கிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, சரி சனாதனத்தை நீங்க எடுத்துருங்க, அதற்கு பதிலாக நீங்க யார, அதாவது இந்த சனாதனம் ஒழிக்கிறதுக்காக தான் வந்து எங்களை போன்ற திராவிட கட்சிகளே தொடங்கப்பட்டதுன்னு அவர் பேசுறாரு இல்லையா, அதே நீதி கட்சி. அந்த திராவிட கட்சி வந்து எதுல இருந்து வந்ததுடைய நீட்சி, நீதி கட்சியினுடைய நீட்சி. இந்த நீதி கட்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலையில சப்போர்ட் பண்ணுச்சு, ரௌலட் சட்டத்தை ஆதரித்ததுன்றத பாட புத்தகத்துல இவங்களால கொண்டு வர முடியுமா? இதை எடுத்துரு, இது சனாதனம் இந்து மதம் சார்ந்த விஷயம், நீ எடுத்துரு, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது இவர்களால மறுக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு ஆவணங்கள் இருக்கு, அவர்கள் நீதி கட்சி அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு ஆதரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ரௌலட் சட்டத்தை, அந்த ரௌலட் சட்டத்தை ஆதரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு புக்ஸ்ல வந்து அவர்களே கொடுத்துருக்குறாங்க. பாலிடிக்ஸ் அண்ட் சோசியல் கான்ஃபிளிக்ட் சவுத் இந்தியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல ஒரு மிகப்பெரிய விளக்கம் அதற்கு அவங்க கொடுக்குறாங்க. எதனால அந்த நீதி கட்சியில வந்து அதை ஆதரிச்சாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் கம்யூனிட்டி. அந்த இன்னைக்கு என்ன வன்மம் அவர்களுக்கு இருக்கிறதோ அதே வன்மம் 1919ல இருந்து அவங்களுக்கு இருக்குன்றத அவங்க ப்ரூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஹிஸ்டரி தானே? இந்த ஹிஸ்டரியை நீங்க கொண்டு வரீங்களா? அந்த ஹிஸ்டரி வேண்டாம், இது நீதி கட்சியோட ஹிஸ்டரி, நீதி கட்சியோட இந்த ஹிஸ்டரியை நீங்க கொண்டு வரீங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க புத்தகத்துல இருந்து அந்த பக்கத்தை நீக்கினதுனால மட்டும் அவங்க சரியாயிட போறது இல்ல. 6ஆம் வகுப்பு புத்தகத்துல நீங்க வந்து ரம்மிக்கு எதிராக பாத்தீங்கன்னா, ஆளுநர் அவர்களை ரம்மி ரவின்னு கொச்சைப்படுத்திய கட்சி இந்த கட்சி. ஆனால் அதே ரம்மிய எப்படி விளையாடணும்னு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவோட 6ஆம் கிளாஸ் புத்தகத்துல போட்டு காமிச்ச கட்சி இந்த கட்சி. அப்போ நீங்க சனாதனத்தை எடுத்துருங்க, இந்த ஜாலியன் வாலாபாக்ல உங்களுடைய ஸ்டே என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்றத அத ஒரு வரலாறு தானே, அந்த வரலாறு வைக்கிறீங்களா அப்படின்னு நாங்க கேட்போம் இல்லையா? இது வந்து நம்ம வந்து நான் ஒரு விதத்துல இந்த கட்சிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹிஸ்டரியுமா நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து டெல்லி செங்கோட்டையில பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஊர்தியை நிப்பாட்டின உடனே அதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அப்பதான் நமக்கு தெரிஞ்சது, ஒரு ஊர்தியக்கு கூட செலெக்ஷன் கமிட்டி இருக்குது, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது எத்தனை ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வரும்ன்றத நமக்கு தெரிய வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கோ டு த ரூட், நமக்கு ஜேர்னலிசம்ல சொல்லி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோ டு த ரூட்னு, அதை உண்மையிலேயே நமக்கு வந்து கத்துத்தரது மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற அளவுக்கு செஞ்ச கட்சி இந்த கட்சி, நம்ம அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம மறந்தே போயிருப்போம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமையே போயிருப்போம். இவர்கள் எந்த வன்மத்தோடு 1919ல இருந்தாங்களோ அதே வன்மத்தோடுதான் 2023ல கூட இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்குரிய விஷயம்தான் இந்த சனாதனமும் இதனுடைய தொடர்புடைய விஷயமாக நான் அதை பாக்குறேன். நான் இதை எடுக்கட்டும், அதை போடட்டும், மக்களுக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம், யாருக்கு எது வேணுங்கிறத மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நிச்சயமா, என்னுடைய இறுதி கேள்வி, விடியல் ஆட்சியில கல்வியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப வருத்தம். நான் அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கல்விக்கு வந்து ஒரு 7.5 ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல கல்வித்துறைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அரசியல் இருக்கலாம், நீங்க வந்து ஒரு டெண்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு கல்வித்துறையில முழுக்க முழுக்க ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையும், ஆனால் அதுல தவறுகள் நடக்கும்போது சரியானவர்களை தண்டிக்காமல, அந்த வந்து ஸ்டூடெண்டா இருந்தால் கூட அவர்களுக்கு தண்டிக்கணும், அப்படிதான், அப்பதான் நீங்க கண்டிக்கணும். அதன் மூலமாக நீங்க அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க, அட்வைஸ் பண்ணுங்க, கவுன்சிலிங் கொடுங்க. இதுவெல்லாம் செய்வதற்கு முடியாமல் ஆசிரியர்களை தொடர்ந்து தண்டிக்கிறது இருக்கு பாருங்களேன், ஆசிரியர்கள் தான் இங்க பலிக்கடா ஆக்கப்படுறாங்க, அததான் நம்ம பாக்குறோம். இந்த நிலை வந்து போச்சு அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் கை கழுவி விட்டுருவாங்க, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, காலையில வரேன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் போய் ரூம்ல உட்காந்துறேன்னா. ஏன்னா
பள்ளிக்கூடம் போற ஆசிரியர் உயிரோட திரும்ப வர்றதுக்கு உத்தரவாதம் இல்ல. ஹெட் மாஸ்டர் எல்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போன வாரம் வந்து ஒரு மனு கொடுக்குற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை விளைவிக்குன்ற ஒரு உணர்வு கூட, பிரஜை கூட இல்லாம இந்த அரசு செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் மிக வருத்தமான விஷயம். இன்னும் 2.5 ஆண்டுகள் இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை பார்க்க போறோம் அப்படிங்கறது எனக்கு தெரியல.